திருமணம் முடித்தவரா முடிக்காதவராங்கிறத ஆணை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆணுக்கிட்ட எந்த அடையாளமும் கிடையாது. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா, கல்யாணம் முடித்தவரா முடிக்காதவரான்னு? ஆனால் ஒரு மொழி மட்டும் வச்சுருப்பான் அந்த அப்படியே, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஐயாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு. எப்பட்றா அதான் முழிக்கிற மொழியிலேயே தெரியுதேன்ட்டு. அதான் திருமணம் முடித்த ஆண்களுக்கு ஆங்கிலத்தில் ஃபேமிலி மேன் அப்படின்னு ஏன் பேர் வைக்கிறான்னா, பேமொழி முழிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பேமொழி மேன் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஆனால் பெண்கள் தான் எல்லா அடையாளங்களையும் தாங்கியிருப்பார். இந்த நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, திருமணம் முடிச்சுட்டா இங்கே பொட்டு வச்சுருப்பாங்க. நான் பெண்கள்கிட்ட கேட்டேன், ஏமா கல்யாணத்துக்கு பிறகு இந்த இடத்துல பொட்டு வைக்கிறீங்கன்னு. எல்லாம் வைக்கிறாளே அதனால தான் நானும் வைக்கிறேன்னுச்சு. கிராமத்தில் ஒரு அக்காவை கட்டி கொடுத்துருந்தான், அந்த அக்காட்ட கேட்டான், ஏக்கா மாமாவை கல்யாணம் பண்ண பிறகு இந்த இடத்துல எட்டனா அளவுக்கு பெரிய பொட்டு. அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு, அதையும் வைக்கலைன்னா ஒரு அஞ்சு பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே சுற்றுறான்னு கேட்பா, அவனுங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசு பெருசாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஒரு பொட்டு வைக்கிறதுல கூட பெண்கள் இன்றைக்கி ஒரு பாரம்பரியத்தை பண்பாட்டை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நாகரிகம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டிக்கர் பொட்டாயிடுச்சு. அந்த ஸ்டிக்கர் பொட்டை எங்கே தான் ஒட்டணும்னு ஒரு வியவஸ்தையே கிடையாது. கண்ணாடியில் ஒரு 10 பொட்டு இருக்கும், பாத்ரூம் கதவில் ஒரு 20 பொட்டு இருக்கும். ஒரு அம்மா இப்படி தான் ஸ்டிக்கர் பொட்டை வச்சுட்டு பஸ்ஸில் தூங்கிக்கிட்டே வந்து அந்த சீட்டில் ஒட்டி விட்டுருச்சு அந்த பொட்டை. ஒரு நேரம் சரியில்லாதவன் அந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன், அவன் சட்டையில் ஒட்டிடுச்சு அந்த ஸ்டிக்கரு. வீட்டில் போய் அவன் என்ன பாடுபட்டிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்கள். அவன் வீட்டுக்காரமாக பார்த்துட்டு எத்தனை நாளாக நடக்குது இந்த வேலை அப்படின்னு இருக்கான். அவன் வந்து ஏதோ ஆஃபீஸில் வேலை பார்க்குறது தான் கேட்குறாளாக்குன்ட்டு, 25 வருஷமாக நான் வேலை பார்க்குறேன் உனக்கு தெரியாதான்னு. என்னது கல்யாணாயே 20 வருஷம் தானே ஆகுது, 25 வருஷமாக நடக்குதா அப்படின்னு. கடைசிக்கு அவனை பார்த்தா அந்த பொட்டை வச்சு சண்டை வந்திருக்கு. அப்புறம்தான் சொல்லியிருக்கேன், இந்த பொட்டுக்கும் உனக்கு என்னையா சம்மந்தானு, பொட்டுக்கும் எனக்கும் சத்தியமாக சம்மந்தமே இல்லை, பொட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம்லாம், நான் பொட்டு வச்சவளுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்னு. அந்த ஸ்டிக்கர் பொட்டில் அவ்வளோ பிரச்சனையாயிருச்சு. வாக்கினில் இனிமை. ஒரு மேடையில் பேசுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் அப்படிமா. ஒரு சொல்ங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சாதாரண வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, என்ன வார்த்தை கேட்டார் அவர், அந்த வார்த்தையை என்னையால் ஜீரணிக்கவே முடியல, என்ன கேட்டார் ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வார்த்தை என்னை கேட்கலாமா, என்னடா அப்படி ஒரு வார்த்தை கேட்டார், வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு. அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு சொல் கொல்லும், இன்னொரு சொல் வெல்லும். அந்த சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் சோகம் இல்லைன்னா ஹார்லிக்ஸ் பாட்டில் ஆரஞ்சு பழம்லாம் வாங்கி கொண்டு போய் பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவான், மாமா ஒன்றும் செய்யாது, கவலைப்படாத, நெஞ்சு வலி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்லிவிட்டு அந்த ஆரஞ்சு பழத்தையும் சாத்துக்குடியும் கொடுத்துட்டு வந்தால் அவர் நிம்மதியாக இருப்பார். சில பேர் போய் என்ன பண்ணிடுவான், மாமா நெஞ்சு வலியா, எத்தனை நாளா, 5 நாளா, எந்த பக்கம், இடது பக்கம், இடது பக்கமா, வலிக்கப்படாத ஐயா, இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பா வலிக்குதுன்னு சொன்னார், முந்தா நாள் தான் இறந்து போனார் அப்படின்றான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னாதுன்னா அவளை தான் எழுப்பி பார்த்தா மேட்ரு முடிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தை போதும் ஒரு மனிதனை கொல்வதற்கு. ஆனால் வெல்கின்ற சொற்களை சொல்வது ரொம்ப கஷ்டம். காரணம், மேடையில் பேசுகின்ற ஒரு வார்த்தை அமர்ந்து கேட்பவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நேற்று நான் வந்து ஆரணிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் அரசியல் பொதுக்கூட்டம் பேசினேன். பேசி முடித்தோன்னே அந்த மேடையிலிருந்து அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ராத்திரி நான் ப்ரெஷர் மாத்திரை போடுவேன், உங்கள் பேச்சை கேட்டதுக்கு பிற்பாடு இன்றைக்கி நான் ப்ரெஷர் மாத்திரை போடாமல் தூங்குவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். அதுதான் ஒரு பேச்சிலே வாக்கினிலே இனிமை. மேடையில் இருக்கிறவங்க தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படி தான், அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவருடைய பத்திரிகையினுடைய பேட்டிகளை கேட்டிங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு நாள் ரஜினிகாந்த் வந்து அவரை சந்திச்சுட்டு போகிறார். ஒரு அரசியலில் முக்கியமான காலகட்டம். ரஜினிகாந்த் பார்த்துட்டு போனது பிற்பாடு பத்திரிகைக்காரங்கள்லாம் கலைஞர்கிட்ட போகிறாங்க. போய்
ரஜினிகாந்த் உங்களை சந்தித்து பேசினார், என்ன பேசினார் அப்படின்னு அவர் இப்படியே பார்த்தார். பத்திரிகாரங்களாம் ரொம்ப ஆசையாக பேப்பர் பேனாவோட அப்படியே ரெடியாக இருக்காங்க. ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார் தலைவர்? ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார்.